சிவன் கொடுத்த வரம். இன்றைக்கு 36-37 வயதுக்கு மேலுள்ள பல பேர் கல்யாணம் ஆகாமல் திருமணம் நடக்காமல் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வரும்போது 23 வயதில் ஏறத்தாழ இருப்பார்கள். அவர்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை தேடி அலைவதற்குள் 25 வயது நெருங்கிவிடும். அதன் பிறகு பெண் பார்க்க ஆரம்பிப்பார்கள். தன்னுடைய ஜாதியில வசதியான வீட்டில் அழகான பொண்ணா தேடி தேடி அலைவார்கள். அதற்குள் அந்த பையனுக்கு 27 வயதை கடந்து விடுவான். அதன் பிறகு தன்னுடைய ஜாதியில ஏழை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தேடுவார்கள். அதுவும் பெண் கிடைக்காது. அதற்குள் அந்த பையனுக்கு 30 வயது ஆகிவிடும். அதன் பிறகு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று பெண் தேடுவார்கள். அந்த பையனுக்கு 34-35-36 வயது ஆகிவிடும். இந்த காரணங்களால் அவனுக்கு பெண் கிடைக்காமல் திருமணம் நடக்காமல் போகிறது. இன்னொன்று, தாய்ப்பாசத்தில் வளரக்கூடிய ஆம்பளை பிள்ளைகளுக்கு அந்த தாய் சீக்கிரமாக பருவ வயதில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்வதில்லை. காரணம், கல்யாணம் பண்ணி வச்சா இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கணு, நம்மளை கவனிக்காம விட்டுடுவானோ, நம்ம பாசத்தை புரிஞ்சிக்காமல் போய்விடுவானோ, நம்மளை அனாதை ஆக்கி விடுவானோ என்ற பாச பயத்திலேயே பெற்ற தாயே மகனின் இல்லற வாழ்க்கை இன்பத்தை குழிதோண்டி புதைக்கிறார். இன்னொன்று, வாழ்க்கையில் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணணும் அப்படி என்று சில பேர் நினைப்பார்கள். தம்பிகளா, அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு எல்லையே கிடையாது. கார் இருந்தால் செட்டில் என்றான், பைக் இருந்தால் செட்டில் என்றான், வீடு இருந்தால் செட்டில் என்றான், பேங்கில் பணம் இருந்தால் செட்டில் என்றான், வருமானம் வருவதற்கான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு செய்து வைத்தால் செட்டில் என்று நினைப்பதெல்லாம் ஒரு கற்பனையான அளவுதானே தவிர அதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. 24-25 வயதிற்குள் ஆண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், 23 வயதிற்குள் பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இதுவே உங்கள் காம உணர்வின், நீங்கள் இல்லற இன்பத்தை அனுபவிக்கும் உச்சமான வயது. அதன் பிறகு அது படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். திருமணம் என்பதே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில் சேர்ந்து உணர்ச்சிகளுக்கும் காம இன்பங்களையும் அனுபவித்து குழந்தை குட்டிகளை பெற்று நம் பரம்பரையை, நம் வம்சத்தை உருவாக்குவதற்காக மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஜாதி பார்க்காதீர்கள், மதம் பார்க்காதீர்கள், மொழி பார்க்காதீர்கள். பருவத்தோடு ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ஆணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதுவும் ஆடம்பரம் இல்லாத, உங்களை கடங்காரனாக ஆக்காத வகையில் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள். வாழ்க்கையின் உச்சமான சிற்றின்பத்தை அனுபவித்து பேரின்பத்திற்கு வாருங்கள். சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம். பருவத்தோடு பயிர் செய்யுங்கள், தக்க வயதோடு திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள். மகா துரை.